விவசாய நிலங்களில் தானிய பயிர்களோடு உபரி வருமானமாக கால்நடை தீவன பயிர்களான கோ 4, கோ 5, கோ FS 29, கோ FS 31, வேலிமசால் ஆகிய பயிர்களை சாகுபடி செய்வதன் மூலம் அதிக வருமானம் ஈட்டுவதோடு தீவன பயிர்களில் புரதச்சத்து நிறைந்த உணவாக கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் சத்தான பால் நமக்கு கிடைக்கின்றது. தீவன பயிர்களை சாகுபடிக்கான தொழில்நுட்பங்களை வேளாண் அறிவியல் நிலையங்கள் வழங்கி வருகின்றது. அந்த வகையில் பசுந்தீவன வங்கி குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழக காரமடை வேளாண் அறிவியல் நிலைய உளவியல் தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் சுரேஷ்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். அதாவது பசுந்தீவன வங்கி அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை வந்து நம்ம விவரிக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அதாவது கால்நடை வளர்ப்பில் பசுந்தீவனம் வளர்ப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கால்நடை வளர்ப்பில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதல் காலங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து உலர் தீவனங்கள் தான் போட்டுக்கிட்டுருந்தாங்க. இப்போ வருங்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா பசுந்தீவனங்கள் வந்து ஓரளவுக்கு மாடுக்கு தேவையான அளவுக்கு வந்து கிடைக்கிற அளவுக்கு எல்லா பக்கமும் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பசுந்தீவனத்தில் ஓரளவுக்கு நம்ம ப்ரொமோட் பண்ண பின்னால் இப்போ பசுந்தீவன வங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டில் வந்து ஒரு குறிக்கோளில் வந்து நம்ம வந்து வேலை செஞ்சிகிட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பசுந்தீவன வங்கி அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா அதாவது மனிதனுக்கு எப்படி சமச்சீர் உணவு தேவையோ அது மாதிரி வந்து கால்நடைகளுக்கும் வந்து சமச்சீர் உணவு வந்து நம்ம கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பசுந்தீவன வங்கியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல் வகை தாவரம், இன்னொன்று வந்து தானிய வகை தாவரம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பல்சஸ்னு சொல்லக்கூடிய லெகியூனேஸ் சேர்ந்த ஒரு தாவரத்தை வந்து நம்ம வளர்த்து கால்நடைகளுக்கு கொடுக்கணும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா அதாவது கோடை காலங்கள்லையும் வறட்சி காலங்களிலையும் வந்து பார்த்திங்கன்னா பசுந்தீவனுடைய மகசூல் வந்து இங்கே எல்லாம் கம்மியாக இருக்கும். அப்போ அது மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம அந்த பசுந்தீவன வங்கி உருவாக்கிக்கூடிய நிலங்கத்தை சுற்றி நம்ம வந்து அங்கங்கே வந்து அதாவது மரப்பாசு தீவனங்கள் அதாவது கிளரிசிடியா, சூபா புல் மற்றும் மல்பரி மொசுக்கொட்டை இலை இது மாதிரியான மரங்களை வந்து வளர்க்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடை காலங்கள்லேயும் பசுந்தீவன பற்றாக்குறை காலங்கள்லேயும் நமக்கு வந்து நல்ல வந்து பசுந்தீவனம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு 1 ஏக்கர் நிலம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து 60 விழுக்காடு அதாவது 60 சென்ட் வந்து புல் வகை அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பு நேப்பியர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து முக்கியமாக நம்ம பக்கங்களில் வந்து சாகுபடி பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா கோ 4 கோ 5 இந்த 2 வகங்களும் வந்து ரகங்களும் ரொம்ப அதிக பரப்பளவில் பயிரிட்டுருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா 60 விழுக்காடு நிலம் அதாவது 60 சென்டில் வந்து நம்ம அதை போட்டுக்கணும். அடுத்த வந்து இருக்கக்கூடிய 40 விழுக்காடு நிலம் அதாவது 40 சென்டில் வந்து 20 விழுக்காடு வந்து மருதாம்பு சோளம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோ FS 29 கோ 31 இந்த 2 ரகத்தில் எதை வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா 20 விழுக்காடு அதாவது 20 சென்ட் நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலி மசால் வந்து நம்ம பயிரிட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த புல் வகை தானிய வகைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் வந்து சப்ளை பண்ணக்கூடியது, வேலி மசாலங்கள் வந்து பார்த்திங்கன்னா புரதச்சத்து வந்து கொடுக்கக்கூடியது. இப்போ இது மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா 1 ஏக்கர் நிலம் நம்ம சாகுபடி செஞ்சோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 லிருந்து 7 பசு மாடுகள் கறவை மாடுகள் வளர்க்கலாம். இதே ஆடு வளர்த்திங்க அப்படின்னா 25 லிருந்து 30 ஆடுகள் வரைக்கும் நமக்கு தேவையான பசுந்தீவனம் வந்து இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதனுடைய சாகுபடி தொழில்நுட்பங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதாவது இந்த கோ 4 அல்லது கோ 5 இருக்கக்கூடிய கம்பு இணைப்பியர் கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹெக்டருக்கு வந்து 40,000 கரணைகள் தேவைப்படுகிறது. இந்த 40,000 கரணைகளை வந்து நம்ம எப்படின்னா பார் எடுத்து அந்த பாரில் வந்து 2.5 அடி 2 அடி இடைவெளியில் வந்து பார் எடுத்துக்கணும். அந்த பாரில் வந்து நம்ம கரும்பு நடவு செய்கிற மாதிரியே வந்து அந்த கரணைகளை வந்து நம்ம போட்டு மண்ணை வந்து மூடி நீர் பாய்ச்சணும். இந்த கரணைகள் வந்து போகிறதுக்கு முன்னால் வந்து மண் பரிசோதனை செய்வது ரொம்ப முக்கியம். அதாவது எப்படி வந்து காய்கறி சாகுபடியோ அல்லது மற்ற தானியங்களோ அல்லது நிலக்கடலை சாகுபடியில் வந்து நம்ம மண் பரிசோதனை செய்கிறது முக்கியம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த பசுந்தீவனம் வளர்ப்பிலையும் வந்து நமக்கு மண் பரிசோதனை செய்து அதுபடியான உர பரிந்துரை வந்து கொடுக்கணும். ஏன்னா எந்தளவுக்கு நம்ம வந்து உரங்கள் போட்டு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு அது சத்துள்ள தீவனமாக வளரும். அதே மாதிரி அதில் வந்து எல்லா விதமான சத்துக்களும் வந்து கிடைக்கும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான குவாலிட்டியான பசுந்தீவனத்தை வந்து நம்ம வந்து மாடுகளுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக அடிவாரமாக வந்து 1 ஹெக்டருக்கு குறைந்தளவு 20 லிருந்து 25 டன்
மக்கின உரமோ அல்லது தொழு உரமோ அல்லது மாட்டு சாணமோ நம்ம வந்து போடணும். அதுபோக இதில் நடவு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம பரிசோதனை செஞ்ச அடிப்படையோ அல்லது பொது பரிந்துரைன்னு சொல்லக்கூடிய அதாவது ரெக்கமெண்டட் டோஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து தலைச்சத்து வந்து 150 கிலோ வந்து தலைச்சத்து ஒரு ஹெக்டருக்கு தேவை, 75 கிலோ வந்து மணிசத்து, 50 கிலோ வந்து சாம்பல் சத்து வந்து இதுக்கு ஒரு ஹெக்டர் நிலத்துக்கு தேவையான அளவு ஆகும். தலைச்சத்தையும் சாம்பல் சத்தையும் வந்து அடிவரமாக வந்து 50 விழுக்கு அடு போட்டு மறுபடியும் நடவு செய்ய போட்ட ஒரு 25-30வது நாள் மீதி ஒரு பாதி அளவான தலைச்சத்தை வந்து நம்ம வந்து மேலுரமாக போட்டு களையை வெட்டி விடணும். இப்படி வெட்டின பின்னால் நடவு செஞ்சது களைகள்லாம் இது வெட்டினோம்னா ஓரளவுக்கு களை வந்து வர வந்து கம்மியாக இருக்கும். இந்த நடவு செஞ்ச நாளில் உயிர் தண்ணி, அதாவது நடவு செஞ்ச உடனே வந்து ஒரு தண்ணி கட்டணும், அதுலேருந்து 3வது நாள் வந்து உயிர் தண்ணின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு தடம் கட்டணும். அதுக்கு பின்னால் ஒவ்வொரு 7-10 நாள் அதாவது மண் தளத்தை பொறுத்து, களிமண் காடாக இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா 10-12 நாளைக்கு ஒரு கட்டினா போதும், சரள் மண் காடாக இருந்ததுன்னா வந்து 7 நாளைக்கு ஒரு தான் வந்து நம்ம தண்ணி கட்டுறது ரொம்ப முக்கியம். இது மாதிரி தண்ணி கட்டினது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நடவு செஞ்ச 75-90 நாளில் வந்து நீங்கள் முத அறுவடையை வந்து அந்த கோணாளுன்னு கூட கம்பெனி பேர் புல்லில் செய்யலாம். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 45 நாளுக்கு ஒரு முறையும் நீங்கள் வந்து இந்த கம்பெனி பேர் வந்து அறுவடை செஞ்சு மாடுகளுக்கு கொடுக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ஹெக்டருக்கு குறைந்தபட்சம் வந்து 350-400 டன் பசுந்தீவனம் வந்து வழங்கக்கூடியது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருதாம்பு சோளம், அதாவது கோ FS 29 அல்லது கோ 31 சொல்லுவாங்க, இந்த 2 மருதாம்புகளும் வந்து நம்ம வந்து விதைச்சி அதை வந்து நம்ம பசுந்தீவனமாக வந்து பயன்படுத்தலாம். இது வந்து ஒரு ஹெக்டர் நிலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோ வந்து போதுமானது விதையளவு. இதை வந்து நம்ம பாத்திகள் அமைச்சு அந்த பாத்தியில் வந்து நம்ம மல்லி தூவாங்க இல்லையா, அது மாதிரி மேலே வந்து அந்த விதைகளை தூவி மணலோடு கலந்துக்கணும். அதாவது 3 பங்கு மணலும் 1 பங்கு விதையும் கலந்து அந்த பாத்திகளை தூவி அதை வந்து விரலாலேயோ அல்லது ஃபோக்குன்னு சொல்லக்கூடிய அந்த கம்பிகள் மூலியமாகவோ அதை வந்து நம்ம கிளறி விட்டோம் அப்படின்னா அது வந்து மண்ணுக்குள்ளே வந்து ஒருங்க போயிடும். அப்போது அது மாதிரி விதை விதைச்சு உடனே வந்து ஒரு தண்ணி கட்டணும். அது கம்பெனி பேர் போலவே அதுக்கு 3வது நாள் உயிர் தண்ணி கட்டணும். அதுக்கு பின்னால் 7-10 நாளைக்கு ஒரு தண்ணி கட்டினீங்கனாவே போதுமானது. இதுக்கும் அப்படி தான் அடிவரமாக வந்து குறைஞ்சது 20-25 டன் வந்து மக்கின உரமோ அல்லது மாட்டுச்சாணமோ வந்து போடணும். அதுக்கு முன்னாடி ஒரு ஹெக்டர் நிலத்துக்கு வந்து 75 கிலோ தலைச்சத்து, 50 கிலோ மணிச்சத்து, 50 கிலோ சாம்பல் சத்து என்ற விதத்தில் வந்து நம்ம வந்து அந்த உரங்களை வந்து பரிந்துரை செய்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்டர் நிலத்தில் வந்து 170-190 டன் அளவுக்கு நமக்கு இது இது கொடுக்கக்கூடியது, அதாவது பசுந்தீவனத்தை கொடுத்து கொடுக்க வேண்டியது. இது வந்து வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 முறை வந்து நீங்கள் அறுவடை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் ஒரு தடவை இதை விதைச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 3-5 வருஷம், அதாவது நம்ம எப்படி வந்து அதுக்கு உரம் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ 3-5 வருஷத்துக்கு வந்து நீ மறுபடியும் எதையும் விதைக்க தேவையில்லை. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேலி மசாலான்னு சொல்லக்கூடிய அந்த லெகுமினேஸ் ஃபேமிலியை சேர்ந்தது. இது வந்து புரதச்சத்தை கொடுக்கக்கூடியது. இதுவும் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 5 கிலோ வந்து விதை போதுமானது. இதுக்கும் வந்து வந்து தலைமணி சாம்பல் சத்தோட இந்த பசுந்தீவனம் அதாவது மாட்டு சாணமோ அல்லது மற்ற ஏதாவது மக்கன உரமோ வந்து நம்ம அடிவரமாக போட்டு கடைசி உலக முன்னால் போட்டு நம்ம வந்து சாகுபடி செய்யலாம். இதுவும் அதே மாதிரி விதை விதைச்சு 60 நாள் வந்து முதல் அறுவடையும், அதுக்கு முன்னால் ஒவ்வொரு 45 நாளையும் நம்ம அறுவடை செய்யணும். இப்போது இந்த அறுவடை செய்கிறதுல ஒரு முக்கியமான இது பார்த்திங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து கிழக்கு மேற்கில் வந்து இந்த பயிர் சாகுபடி செஞ்சுருந்தீங்கன்னா அதை வந்து தெற்கு வடக்கில் வந்து நம்ம அறுவடை செஞ்சு போடணும். அப்போ தான் வந்து அந்த எல்லா விதமான தானியத்திலேருந்து லெகுமின்ஸ் பருப்பு வகையிலேருந்து எல்லாமே வந்து புரதச்சத்துலேருந்து எல்லாமே வந்து ஒரே மாதிரி ஈக்குவலாக வந்து மாடுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாங்கள் இது மாதிரி சாகுபடி தொழில்நுட்பம் மட்டும் இல்லாமல் வந்து நம்ம வேளாண்மை நிலையத்தின் மூலிமா வந்து இதை தரமான விதைகளையும் கரணை விதைகளையும் வந்து நம்ம விவசாயிகளுக்கு வந்து நம்ம வழங்கி வரோம். ஒரு 100-1000 கரணை வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபா என்ற விதத்துலையும் இந்த கோ FS 29 சோளமும் அதேமாதிரி வேலி மசாலும் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து 500 ரூபா என்ற விதத்துலையும் வந்து நம்ம வந்து விவசாயிகளுக்கு கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம். இதேமாதிரி இது மாதிரி நாங்கள் கோவை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 7 பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40 மாதிரி திடல்கள் வந்து அமைச்சிருக்கோம். இது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து வருடம் முழுவதும் பசுந்தீவனம் மட்டும் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு மாடு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான தரமான பாலும் வந்து கறக்கிறது, பாலினுடைய அளவும் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த SNF சொல்லக்கூடியது, ஃபேட்டர்னு சொல்லக்கூடிய அளவும் வந்து அதிகமாக கிடைக்கிறதுனால விவசாயிகளுக்கு வந்து இந்த பாலுக்கு ஒரு நல்ல ஒரு விலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எஸ் சுரேஷ்குமார் அவர்களை 0-7812-80-38-05 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.